தாம்பரம் எப்படி ரீச் ஆகுதுன்றத பார்க்கலாம் வாங்க. மகேந்திர சிட்டிக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க, திருத்தேரி பஸ் ஸ்டாப். இந்த ஜேர்னியை நான் உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்தே காமிச்சிருப்பேன், பட் இங்கே மகேந்திர சிட்டியிலேருந்து நான் இப்போ தாம்பரம் போகிறதுனால மகேந்திர சிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க, சிங்கப்பெருமாள் கோவில் பஸ் ஸ்டாப். இந்த லெஃப்டில் உள்ளே போனீங்கன்னா வர்றதாங்க சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நான் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 500E வீராபுரம் டு தாம்பரம் பஸ்ஸுங்க, அதாவது 500 நம்பர் பஸ்ஸு. உங்களுக்கு தாம்பரம் டு செங்கல்பட்டு 50 மினிட்ஸுக்கு ஒன்று அவைலபிளாக தாங்க இருக்கு. சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க, மல்ரோசாபுரம் பஸ் ஸ்டாப். மல்ரோசாபுரம் பஸ் ஸ்டாப் தாண்ட உடனே பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருதுங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் கீழ்கர்ணை பஸ் ஸ்டாப்புக்கு. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஃபோர்ட் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் நிற்கிறதாங்க மறைமலை நகர் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்க பாக்குறதா மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் மறைமலை நகர் பஸ் ஸ்டாப் வந்து உங்களுக்கு ரெண்டு இருக்குங்க, ஒன்று நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பும் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்ததா வர்றது பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் மெயின் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாப். இப்போ அடுத்ததா பஸ் நிற்கிறதான் சிவானந்த குருகுலம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த டிராவல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க போயிட்டு இருந்தது, ஏன்னா எப்போ மழை பெய்யும்னே சொல்ல முடியல. சிவானந்த குருகுலத்துக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்க போறதாங்க கொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறதாங்க பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். பொத்தேரிக்கும் எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டுமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் எஸ்ஆர்எம் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. எஸ்ஆர்எம்க்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் தல்லாவரம் பஸ் ஸ்டாப்புக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணுறாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, உண்மையிலேயே பெருசு பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே சிட்டிக்குள்ளே வரலாம். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு. இந்த இடம் வரும்போதெல்லாம் கிளைமேட் ரொம்பவே ஃபுல் மேகமூட்டமாக தாங்க இருந்தது, மழையும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட். இதுக்கு மேலே கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும், மழை நல்லா பிடிச்சிருச்சு. இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது கூடுவாஞ்சேரி இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க.
அடுத்ததாக பஸ் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா அக்ஷயா பஸ் ஸ்டாப். இப்போ நான் வர்றது ஒரு நார்மல் ஃபேர் கட்டண பேருந்து தாங்க. ஆனால் இப்போ கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால உள்ள சில்லுன்னு சூப்பராகவே இருந்தது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு. ஊரப்பாக்கம் தாண்டும் போது நல்ல மழை இருக்குதுங்க, அதனால விண்டோஸ் க்ளோஸ் பண்ணி தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. இந்த இடத்துல புது பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாகவே இருந்தது. இன்னும் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க வண்டலூர் பஸ் ஸ்டாப். வண்டலூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த கேட் பஸ் ஸ்டாப் நீங்கள் இறங்கினீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகலாங்க. நீங்கள் மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், மகேந்திர சிட்டியெல்லாம் போகணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸுங்க. ஏன்னா செங்கல்பட்டுலேருந்து 500 ஃபுல்லாக தான் கண்டிப்பாக வெளியே வரும், உங்களுக்கு சீட் அவைலபிள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இப்போது அடுத்ததா பஸ் நிக்க போறது தாங்க பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப். இந்த ரூட்ல உங்களுக்கு செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வரைக்கும் வர்றதுக்கு 500 சீரியஸ் அவைலபிளா இருக்குங்க. அதுவே நீங்க பாதியில அதாவது கூடுவாஞ்சேரி மறைமலை நகர்ல இருந்து வரணும்னா உங்களுக்கு 118 பஸ் அவைலபிளா இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பெருங்களத்தூர் தாண்டி தாம்பரம்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கோம். அங்கே ஏறும்போது பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிச்சுது, இங்கே உள்ளே என்ட்ராவென்ட்ராவை ஃபுல் மழையாக தான் இருக்குது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப். இந்த டிராவலிங் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1.5 hours நான் இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது. டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 16 rupees தான். இருந்தாலும் மழை பெஞ்சதுனால ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு, ரொம்பவே டிராவலிங் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வழி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த தாம்பரம் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours, உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரூட்டாக இருந்தது. மகேந்திரா சிட்டியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே தாம்பரத்தில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு வெயில தான் இருந்தது, ஆனால் வர வர பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிருச்சு. பஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டில்னஸ் தான் இருந்தது. 16 rupees நான் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸில் தாங்க டிராவல் பண்ணிட்டு வந்தேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஜேர்னியாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.